சமீபத்துல வெளியாகி ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படங்கள்ல ஒண்ணுதான் பெங்களூர் டேஸ். இந்த பெங்களூர் டேஸ் உடைய அபாரமான வெற்றியை பார்த்த பிவிபி சினிமா நிறுவனம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நிறைய மொழிகள்ல இந்த படத்தை வந்து தயாரிச்சு வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு. முதல் கட்டமா தெலுங்கு பிளஸ் தமிழ் ரெண்டையுமே வந்து ஒரே நேரத்துல தயாரிச்சு வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிற இவங்க, இந்த படத்துல ஏற்கனவே நடிச்ச பஹத் ஃபாசில், துல்கர் சல்மான், நஸ்ரியா இவங்களுடைய கேரக்டர்ல எந்தெந்த நடிகர்களை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. தமிழ்ல துல்கர் சல்மானுடைய கேரக்டரை ஆர்யா பண்றாரு, தெலுங்குல நாக சைதன்யா பண்றாரு, சித்தார்த் ரெண்டு மொழிகள்லயும் பஹத் ஃபாசிலோடைய ரோல் வந்து பிளே பண்றாரு, சமந்தா வந்து நஸ்ரியா ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு அடுத்த மாசங்கள்ல தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பெங்களூர் டேஸ் ஏற்கனவே அஞ்சலி மேனன் அப்படிங்கிற ஒரு பெண் இயக்குனர் தான் இயக்கி இருந்தாங்க. தெலுங்குல இந்த படத்தை பொம்மரிலு பாஸ்கர் இயக்குவாரு அப்படின்னு தெரியுது. அநேகமா தமிழ் படத்தையும் இவர் தான் இயக்குவாரு அப்படிங்கிற விவரமும் நமக்கு தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ட்ராங்கா ரெண்டுமே வந்து முடிவாயிடும். ஏன்னா அடுத்த மாசம்